அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று பக்தன் தாவீது எழுதின அருமையான ஒரு வசனங்கள். பக்தன் தாவீது பத்சேபாளிடத்தில் பாவத்துக்குட்பட்ட பொழுது அந்த பாவத்துக்காக தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மன்றாடி ஜெபித்த ஒரு ஜபம்தான் இந்த 51 சங்கீதம். இந்த சங்கீதத்திலேதான் இப்படி பாவ மன்னிப்புக்கென்று ஏறெடுத்த பாவ மன்னிப்பின் ஜபத்திலே தான் அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி எருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று ஈசோப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஈசோப்புங்கிறது அது ஒரு மூலிகை செடி, சிறிய ஒரு செடிங்க, அது சிறிய கட்டையிலே அது வளர்ந்த ஒரு செடி. அது ஈசோப்புங்கிறது ஒரு நறுமணம் வீசக்கூடிய வாசனை மிக்க ஒரு செடிங்க. அது அந்த ஈசோப்பை துளிரை எடுத்து இரத்தத்திலே தோய்த்து பாதிக்கப்பட்ட மேல் தெளித்து பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது அத்துடைய பிரமாணங்க. அதை செய்கிற ஒரு சுத்திகரிப்பின் நிகழ்ச்சியின் பொழுது பயன்படுத்தப்படுகிற இந்த ஈசோப்பை குறித்து தான் தாவீது சொல்றார், அந்த ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் கர்த்தாவே. நான் சுத்தமாவதற்கு, பாவம் நீங்குவதற்கு, என்னை கழுவி சுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று தாவீது அந்த பாவ மன்னிப்பின் மன்றாட்டு ஜபத்தை மனதில் வைத்து உள்ளம் உருகி உடைந்து தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு சொல்றார், நான் ஒரு கிறிஸ்துவை போல் இருக்கிறேன், என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்க, என் பாவ சுபாவம் நீங்கட்டும் சுவாமி என்று மன்றாடி ஜபித்த அந்த ஜபம்னா அப்பொழுது பயன்படுத்தினதுதான் ஈசோப்பு. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆகவே இதை காக்கிறவங்க இந்த நாளிலே ஒரு ஆழமான சுத்திகரிப்பு நமக்கு வேணும். ஆண்டவர் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒரு ஏக்கத்தோடு தாவீதினுடைய மன்றாடி ஜெபித்து ஜெபத்தின் அடிப்படையிலே இதை கேட்டு உங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். தாவீது சுத்திகரிப்பை பெற்றது போல கர்த்தர் நம்மையும் சுத்திகரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.